உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க இவ்வளவு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இவங்க தாங்க நான் வர்க் பண்ற கம்பெனியோட பாஸ். என்னது, இவதான் உங்களோட பாஸா? இவதாங்க என்னோட ஃப்ரெண்ட் அம்மு. ஓ, இவங்க தான் உங்க ஃப்ரெண்ட் அம்முவா? எனக்கும் இது சர்ப்ரைஸா தான் இருக்கு. கார்த்தி, நீங்க தீபாவோட ஹஸ்பண்டா? நான் உங்களை சாதாரண லேபர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்ன மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்களே நிறைய கம்பெனிக்கு முதலாளியா இருந்துட்டு என் கம்பெனிக்கு எதுக்கு லேபரா வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை மேம், நான் கண்டிப்பா அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். அம்மு, உனக்கு ரம்யான்னு இன்னொரு பேர் இருக்கா? அது எனக்கு தெரியாதே. இல்லடி, என் பேரு ரம்யா தான். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல செல்லமா என்ன அம்முன்னு கூப்பிடுவாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு ரம்யாங்கிற பேர் தான் தெரியும். நீ கிராமத்துல இருந்ததுனால அம்முங்கிற பேர் மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ, அப்படியா? கார்த்தி, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். என் பேரை யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாரோ இன்ட்ரோடியூஸ் ஆகி பேசிட்டு இருந்தாங்களாமே. ஆமா மேம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என் வீட்டுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்க. அப்போ அவரோட போட்டோவை நீ எங்க ரூம்லயும் பார்த்திருக்க. நீ இவர் யாருன்னு கேட்டப்போ நான் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் நீ வந்து இவர் உன் கம்பெனியில ஒர்க் பண்றவர்னு என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லடி, போட்டோல கோட் சூட் எல்லாம் போட்டு இவர் மாடர்னா இருந்தாரா? ஃபேக்டரியில லேபரா தான் பார்த்திருக்கேன். கார்த்தி வேற ஆளா இருப்பாருன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. சாரி, கேட்காம இருந்தது ஏன் தப்பு தான். சரி பரவாயில்ல, வா போலாம். சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. போறவன் ரியா புருஷ மாதிரி இருக்கானே, எங்கெங்க போற? ஃபாலோ பண்ணி பார்ப்போம். சார் வாங்க மது, அந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் சார். ஓ, கார்த்தியை பார்க்க தான் வந்திருக்கானா? அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு பாப்போம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.